இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் நாடாளுமன்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போது கைது செய்யப்பட்டால் மாத்திரமே அது நாடாளுமன்ற செயற்பாடுகளை மீறுகின்ற செயல் என நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகம் அம்பில கருத்து தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகம் அம்பில இந்த கருத்தை தெரிவித்தார். பாராளுமன்ற அதிகாரங்கள் பற்றிய சட்டத்திற்கமைய வீட்டில் இருக்கும் போது சம்பிக்க ரணவக்க கைது செய்யப்பட்டமை பாராளுமன்ற வரப்பிரசாதங்களுக்கு முரணானதல்ல. சபாநாயகருக்கும் நீதவானுக்கும் அறிவிக்காமல் வீட்டினுள் நுழைந்து தன்னை கைது செய்தமை சட்டவிரோதமானது என்று பாராளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க கூறுகிறார். சபாநாயகருக்கு அறிவிக்காமல் பாராளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க கைது செய்யப்பட்டிருக்கின்றவை பாராளுமன்ற மற்றும் மக்கள் பிரதிநிதிகளின் வரப்பிரசாதங்களை மீறி இடம்பெற்ற செயலாகும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூறுகின்றனர். 1953 கீழ் 21 பாராளுமன்ற அதிகாரங்கள் மற்றும் அது பற்றிய சட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களின் வரப்பிரசாதங்கள் மீறப்படுவதாக குறிப்பிடப்பட்டிருப்பதாவது பாராளுமன்றத்தில் செயற்பட்டுக் கொண்டிருக்கும் போது பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டால் மாத்திரமேயாகும். எனவே வீட்டில் இருந்த போது சம்பிக்க ரணவக்க கைது செய்யப்பட்டமையானது பாராளுமன்ற சம்பிரதாயங்களுக்கு முரணானது அல்ல. நாட்டில் சட்டமா அதிபருடைய ஆலோசனையை விடவும் நீதிபதியின் உத்தரவு உயர்ந்ததல்ல என்பதையும் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். කඩවීමක් සිදු වෙන්නේ නැහැ. ඒ වගේම එතුමා කියනවා වරෙන්තුවක්වත් නැතුවයි මාව අත්තරංගුවට ගන්න ආවේ. කො වරෙන්තුව කියලා ප්‍රශ්න කරනවා. இதேபோல இந்த விவகாரம் தொடர்பில் ராஜாங்க அமைச்சர் கஹலிய ரம்புக்வெல்ல கருத்து தெரிவித்தார். இது ஒரு பௌத்த நாடு. சம்பிக்கவோ ராஜிதவோ அவர்களின் பிரச்சனைக்கு அரசியலால் சம்பந்தப்பட்ட எங்களுக்கு எந்தவித தேவையும் இல்லை. நாட்டின் நீதியையும் சமாதானத்தையும் பாதுகாக்க நீதித்துறை உள்ளது. FCIDயை சட்டத்திற்கு முரணானது என்று கூறுவது நீதிமன்றத்தில் தீர்ப்பு இல்லை. கால வரையறையின்றி வழக்கை தள்ளுபடி செய்தார்கள். நாங்கள் FCIDயை உருவாக்க மாட்டோம். நாட்டில் நீதித்துறை ஒன்று உள்ளது. அதன் அடிப்படையிலேயே நீதி செயற்படும். අනුවත් කරන්න පුළුවන් ඒ අනුගත වෙන ආකාරයට ඒවා ක්‍රියාත්මක